திருச்சியில் அதிநவீன பாதுகாப்புத்துறை சோதனை மையங்கள், அதாவது டிஃபென்ஸ் டெஸ்டிங் சென்டர் அமைக்கப்பட உள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விஜயகோபால். விஜயகோபால், இந்த டிஃபென்ஸ் டெஸ்டிங் சென்டரினுடைய பயன் என்னவாக இருக்கும்? விவரங்கள். மத்திய அரசுடைய உட்கட்டமைப்பு சோதனை மையத்துடைய ஒரு பகுதியாக திருச்சி மற்றும் சென்னையில் மூன்று இடங்களில் அதன் சோதனை மையங்கள் அமைக்கப்படக்கூடிய தகவலானது தற்போது வெளியாகியிருக்கிறது. நாம் நின்று கொண்டிருப்பது திருச்சி மாவட்டம் லால்குடி அருகேயுள்ள சிறுகனூர் பகுதி. இந்த பகுதியில் தனியார் பங்களிப்புடன் கூடிய இந்த இராணுவ பொருட்களை அதை சோதனை செய்யக்கூடிய மையமானது இந்த பகுதியில் தான் அமையவிருக்கிறது. மொத்தம் 49,70,00,000 ரூபாய் மதிப்பில் இந்த மையமானது அமைக்கப்பட இருக்கிறது. இதற்கான ஒப்பந்தம் கடந்த July 2 டெல்லியில் கையெழுத்தாயிருக்கிறது. ஒரு மிக முக்கியமாக திருச்சியை பொறுத்தவரை ஒரு தொழில் நகரமாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சியில் ஏற்கனவே BHEL உள்ளிட்ட தொழில் நிறுவனங்கள் இருந்த போதிலும் ராணுவம் தொடர்பான ஒரு மையமாக திருச்சியை மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்றது தொடர்ச்சியாக தொழில் செய்கிறவர்களுடைய மத்தியில் எழுந்து வந்தது. குறிப்பாக புதிதாக தொழில் முனைவோர்கள் இது போன்ற ஒரு கோரிக்கையை தொடர்ச்சியாக வைத்திருந்தார்கள். மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் டிஃபென்ஸ் காரிடார் என்று சொல்லக்கூடிய அந்த ராணுவ தளவாடங்களை தயாரிக்கின்ற ஒரு மையத்தை இங்கு நிறுவ வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் மிக நீண்ட நாட்களாக இருந்தது. அதற்கு ஒரு முத்தாய்ப்பாக தற்பொழுது இந்த இயந்திரங்களை சோதனைக்கு, அதாவது ராணுவத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள், அதன் பொருட்கள் உள்ளிட்டவற்றை சோதனை செய்யக்கூடிய மையமானது திருச்சியில் தற்போது அமையவிருக்கிறது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த இடத்தில் தான் அமையவிருக்கிறது. இது குறித்து நான் பேசுவதற்காக திருச்சி மாநகர ஆர்வலர்களின் குழு ஒருங்கிணைப்பாளர் ஷாம் நம்பர் அவர்கிட்ட கேட்போம். இப்போ இந்த டிஃபென்ஸ் டெஸ்டிங் சென்டர் ஆரம்பிக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? இதனால வந்து திருச்சிக்கு என்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும்? உண்மையிலேயே பெரிய விஷயம், திருச்சி வந்து ஒரு டிஃபென்ஸ் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விஜயகோபால். இத்துடன் இந்த